வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தொடர்ச்சியாக குறிப்பாக டிரைவர் ஜாபுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்பு. இன்னும் வந்து ஒரு 6 நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து முடிஞ்சளவு ஃபுல்லாகவே இந்த ஓட்டுநர், சாலை பாதுகாப்பு, போக்குவரத்து முதலீடு சொந்தமாக கவர் பண்ணுறதா இருக்கும். அதனால் வந்து முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி டிரைவர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 685 வேகன்சியில் 300 மேற்பட்டவங்க நம்ம மூலமாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம டிரைவருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். பெரும்பாலும் வந்து அவங்க ஸ்கூல் புக்லேருந்து கவர் ஆகிறதுனால ஏழாம் வகுப்பில் சாலை பாதுகாப்பு அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் உள்வாங்கிட்டு அந்த பாடமே படிச்சுட்டா அதுலேருந்து 2-3 மதிப்பெண் வந்து நம்ம தேர்வுக்கு எதிர்பார்க்கலாங்க. சாலை பாதுகாப்பு என்பது இவர்களுக்கானது. ஸோ சாலையை பயன்படுத்துவோர் அனைவருக்கும் தான், சரிங்களா? ஆப்ஷன் வந்து டி, சாலையை பயன்படுத்துவோர் அனைவருக்கும். சாலை விபத்துக்கள் ஒரு நாட்டின் எதை பாதிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னேற்றத்தை, வாழ்வை, பொருளாதாரத்தை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூறிய அனைத்தையும் தான் சாலை விபத்துக்கள் பாதிக்கின்றன. அனுமதி என்பது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனுமதி என்பது இயக்குவதற்கு அனுமதி, ஓகேங்களா? ரக்ஷா பாதுகாப்புனா என்னன்னு கேட்டிருக்காங்க. யார் காரணம் அதுனா பாதசாரிகள், மோட்டார் வாகன ஓட்டிகள், கார் இயக்குவர்கள், பயணிகள். ஸோ இதுக்கு வந்து ரக்ஷா பாதுகாப்பு அப்படின்னா கார் இயக்குவர்கள். இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம், சரிங்களா? ஸோ இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் வந்து 1989. ஸோ அது எந்த மாதத்தில் கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வந்து சாலை பாதுகாப்பு வாரம் வந்து கொண்டாடப்படுறாங்க இந்தியாவில். போக்குவரத்தில் மனிதன் மிகவும் பயனுள்ள கண்டுபிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் தான். நமது வாழ்க்கை பயணத்தில் வாகனங்களை பயன்படுத்துவதற்காக தவிர்க்க முடியாததாகும். சாலைகளில் அதிகமான வாகனங்களால் போக்குவரத்து நெரிசலும் காற்று மாசும் ஏற்படுகின்றன, சரிங்களா? அதிகமான வாகனங்களால் போக்குவரத்து நெரிசலும் காற்று மாசும் ஏற்படுகின்றன. குடும்ப தலைவன் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டி தருபவர் ஆவார். மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு வந்து 108 எண்ணை அழைக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்கள். ஸோ இந்த மாதிரி டைப்பில் ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அப்போ தகவல் குறியீடுகள்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தகவல், நமக்கு என்ன தகவல் வேணுமோ பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு தெரியணும். அப்போ வந்து அது தகவல் குறியீடு. ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து இ, ஓகேவா? வரி குதிரை கடப்பு, ஸோ அதை ஜீப்ரா லைன் கிராசிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா அது பாதசாரிகள். ஸோ அவங்க பாதையை கடக்கிறவங்களுக்கு இந்த ஜீப்ரா லைன் கிராசிங் இருக்கும், வரிக்குதிரை சிக்னலில், அதில் தான் அவங்க கிராஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வரிக்குதிரை கடப்பு வந்து ஆன்சர் வந்து கடைசி ஊ, சரிங்களா? கட்டாய குறியீடுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? கட்டாய குறியீடுகள் அப்படின்னா போக்குவரத்து விளக்குகள். ஸோ இது வந்து கம்பல்சரி, சரிங்களா? இதுனா வட்ட வடிவில் தான் இருக்கும் கட்டாய குறியீடுகள். எச்சரிக்கை குறியீடுகள் வந்து என்னென்னா குறுகிய வளைவு குறியீடு. எச்சரிக்கைனா நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்கன்னா அது நேரோ இருக்கும், சரி, ரொம்ப குறுகியாக வந்து ஒரு பாதை மாதிரி போட்டிருப்பாங்க, அது குறுகிய வளைவு குறியீடு, அது வந்து எச்சரிக்கை குறியீடு. வாகனம் ஓட்டும் உரிமை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓட்டுன உரிமை. ஸோ வாகனம் ஓட்டுன உரிமைனா ஓட்டுன உரிமை, இதுதான் சரியான பதில். அது அஞ்சாவதுக்கு வந்து இ தான் ஆன்சர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் அடிப்பில் வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. கூற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார் பூலிங் என்பது ஒரு தடத்திலிருந்து பலர் ஒன்று கூடி ஒரே வாகனத்தை பயன்படுத்துவது. கார் பூலிங்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரே தடத்திலிருந்து பலர் ஒன்று கூடி ஒரே வாகனத்தை பயன்படுத்துவது. காரணம் அது எரிபொருள் நேரம் மட்டும் பணத்தை மிச்சப்படுகிறது. அப்போ சரிதான், கார் பூலிங்னா இப்போ நம்ம ஒரே அது என்னென்னா இந்த ஷேர் பண்ணி பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஷேர் ஆட்டோ மாதிரி பலர் ஒன்று கூடி அந்த வாகனத்தை பயன்படுத்துகிறேன். இப்போ ஷேர் ஆட்டோனா ஒரே ஆட்டோ தான் இருக்கும், அதில் மல்டிபிள் பர்சன் ஏறுவாங்க, வெவ்வேறு தரத்தில் இறங்குவாங்க, அதுதான் கார் பூலிங். அதே போல் தான் சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரே காரை பயன்படுத்தினா எரிபொருள் நேரம் மற்றும் பணம் மிச்சமாகுது. அப்போ கூற்றமும் சரி காரணமும் சரி. அடுத்து பொருத்தம் இல்லாத ஒன்றை கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன், காரு, ட்ரக்கு, டெம்போ, ஏரோப்ளேன். காரு, ட்ரக்கு, டெம்போ எல்லாமே தரைவழி பயணம், ஏரோப்ளேன் மட்டும் வான்வழி பயணம். ஸோ அதுதான் ஆன்சர். கீழ்காணும் கூற்றுக்களில் சரியானவை எவை என்பதை கண்டுபிடி. ஸோ பள்ளி பாடத்திட்டத்தில் சாலை பாதுகாப்பு கல்வியை இணைப்பது மாணவருக்கு மேலும் சுமையை அதிகரிப்பதே ஆகும். சாலையில் மண் குப்பிதை தடை செய்ய வேண்டும். குழந்தை பருவத்திலிருந்தே சாலையை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்தல் பிற்காலத்தில் அவரது பழக்க வழக்கமும் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனா மற்றும் ஈ தான் வந்து சரியானவை, சரிங்களா? சாலை ஆனா மற்றும் ஈ மட்டும்தான் சரியானவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
வாகனம் இயக்கும்போது ஏற்படக்கூடிய கவனச்சிதறல்கள் எவை அப்படின்னு கேட்கலாம். ஓட்டுநர் வாகனத்தை இயக்கும்போது வேறு ஏதேனும் செயலில் ஈடுபடுவதால் கவனச்சிதறல் ஏற்படுகிறது. குறிப்பாக வந்து அவர் ஃபோன் பேசலாம். வாகனம் இயக்கும்போது கைபேசியில் பேசுவதோ குறுஞ்செய்தி அனுப்புவதோ மற்றும் பட்ட செயலில் ஈடுபதோ கவனச்சிதறலுக்கு வழிவகுக்குதுங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒன்றுவேட அதில் கேட்பாங்க. ஸோ பாதுகாப்பாக வாகனத்தை இயக்குவதற்கு இரண்டு பாதுகாப்பு முறைகளே. இருசக்கரம் ஓட்டும்போது நம்ம தலைக்கவசம் போட்டுக்கணும். அதே ஃபோர் வீலர் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட், அது வார்பட்டின்னு சொல்லுவாங்க தமிழில், அது அணிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுக்கு சிறப்பான முறைகள். இரவு நேரங்களில் வாகனம் இயக்குவது பாதுகாப்பற்றது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் வந்து, இரவு நேரத்தில் வாகனம் இயக்கும்போது அதிகமான கவனம் தேவைப்படுகிறது. கட்டுப்படுத்த முடியாத தூக்கம், அதிக தூரம் தொடர்ந்து வாகனங்களை இயக்குவதால் ஏற்படும் சோர்வு மற்றும் சாலையில் குறைந்த வெளிச்சம் ஆகியவே கோரமான சாலை விபத்துக்கு காரணம். ஆமாம், இப்போ எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இரவு நேரத்தில் இருக்கும்போது நிறைய அதிக நேரம் அது கட்டுப்படுத்த முடியாத தூக்கம் இருக்கும். அதிக தூரம் நம்ம பயணம் பண்ணலாம் ஏற்பட டயர்னஸ்ஸு, அப்புறம் வந்து சாலையில் வெளிச்சம் அந்த லைட்டு வந்து அடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து சாலை விபத்துக்கு காரணம். அதனால் தான் இரவு நேரத்தில் வாகனம் இயக்கிவிட்டு இது பாதுகாப்பற்றது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ கொஷின்ஸ் வந்து இரவு நேரத்தில் ஏன் வாகனத்தை பாதுகாப்பற்றது இருக்குன்னா இந்தந்த காரணங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கரெக்டான நீங்கள் பதில் சொல்ல மாதிரி இருக்கும். ஒரு வாகனத்தை இயக்குவதற்கு உரிமை எப்போது ஒருவருக்கு கிடைக்கும்னா, முதல்ல வந்து ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு தேவையான பயிற்சியும் அதுக்கான தேர்வுகளில் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். இந்திய சட்டப்படி ஒருவர் வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெறும் வயது வந்து 18 வயது நிரம்பியவர் தான் வாகனம் ஓட்ட முடியும். அப்போ ஓட்டுநர் உரிமம் எடுக்க வேண்டிய வயசுன்னு கேட்டாங்கன்னா 18 வயதுன்னு நீங்கள் சொல்லணும். பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்பட ஊடகம் என்ன செய்ய வேண்டும்னா, ஊடகம் வந்து என்ன செய்யணும்னா, பத்திரிகைகளும் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக அவை தடுப்பு செய்திகளை பரப்புவதோடு பாதுகாப்பான நடத்தைகளை ஊக்குவிக்கவும் மக்களின் அறிவையும் பிரச்சனையும் ஈர்ப்பு பற்றிய புரிதலையும் அதிகரிக்கலாம். பாதுகாப்பான சாலைகள் மற்றும் அமைப்புகளுக்கான வாதிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இந்தியன் வாகனம் ஓட்டுவதற்கான தேவையானங்கள் ஆவணங்கள். ஸோ நம்ம வாகனம் ஓட்டணும்னா என்னென்ன ஆவணம் வேணும்னா, எப்போதும் தம்முடைய ஓட்டுநர் உரிமம் அது டிரைவிங் லைசன்ஸ், வாகனத்தின் பதிவு சான்றிதழ், வாகனத்தின் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் காப்பீட்டு சான்றிதழ் சரிங்களா, காப்பீட்டு சான்றிதழ் இன்சூரன்ஸு, வாகன வரி கட்டியதற்கான சான்றிதழ் சரிங்களா, ரோட் டேக்ஸ் கட்டியதற்கான சான்றிதழ், அனுமதி மற்றும் தகுதி சான்றிதழ் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு வாகனம் ஓட்டிங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் வாகன ரோட் டேக்ஸ் கட்டியான அனுமதி சான்றிதழ், அனுமதி மற்றும் தகுதி சான்றிதழ், ஸோ ஏதாவது உங்கள் ஐடி ப்ரூஃப், இதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் வந்து இதெல்லாம் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விதிகளை எவ்வாறு கற்றுக் கொடுக்கலாம்? சாலை பாதுகாப்பு கல்வியை இளைஞர்களுக்கு வழங்குவதில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஒரு குழந்தையின் பெற்றோர் போக்குவரத்து விதிகளை மீறினால் குழந்தையும் எதிர்காலத்தை இதை பின்பற்றுவார் என்பதே பாதுகாப்பு விதிகளையும் கடைபிடிப்பதில் மூப்பார்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. சாலை பாதுகாப்பு கல்வி குழந்தை பருவத்திலிருந்தே வழங்கப்பட வேண்டும். இது பள்ளி பாடத்திட்டம், பாடத்திட்டங்கள், உரை புத்தகம் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டு சாலை பாதுகாப்பு தொடர்பான போட்டியில் சேர்க்கப்பட வேண்டும். இந்த கருப்பொருளில் கோஷங்கள், கட்டுரைகள் மற்றும் ஓவியங்கள் எழுதுவது போன்ற நடவடிக்கைகளை வலுவூட்டத்தாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ வந்து சாலை பாதுகாப்பை பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுருக்கோம். இது வந்து முக்கியமாக வந்து ஓட்டுநர் பணிக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கேட்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் இல்லை, எம்சிக்யூவில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். ப்ராக்டிக்கலில் எப்படி இருப்பீங்கன்னு கேட்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தேவைப்படுற மாதிரி தாங்க கிளாஸஸ் பண்ணுறோம். அதனால் ஓட்டுநர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் கீழமை நீதிமன்றங்களுக்கும் உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல் தடவை பார்க்குறங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஓட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் சேர்த்து தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட கடந்த முறையே கீழமை நீதிமன்றத்தில் ஒரு 7-8 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ்இடிசியில் 300 பேருக்கு கொண்டு வந்தவர்கள் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஹைகோ டிரைவருக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 1 வீக்கில் நம்ம எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்ட முடியுமோ அந்த மாதிரி மெட்டீரியல் கிளாஸஸாக எடுத்து கொடுக்குறோம். அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி டீட்டெயில்ஸ் கெட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு 6 நாள் இருக்குது, 6 நாளாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் கூட நீங்கள் வேலையை போய்ப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு சாட் பண்ணி ஸ்டடி மெட்டில் வாங்கி படிக்கலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.